என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து பொறியியல் பட்டதாரி. எங்கள் அப்பா வந்து தமிழ் வாத்தியார். ஆரம்ப காலங்கள்லேருந்து எங்கள் வீட்டில் வந்து புக்ஸு நிறையா இருக்கும். அப்பா நிறையா புக்ஸும் வந்து சேகரித்து வச்சுருந்தாங்க. நான் வந்து சென்னையில் படித்ததுனால இப்போது ஆரம்ப காலங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள மாணவர்கள்லாம் வந்து சில இங்கே கிடைக்காத புத்தகங்களை வந்து சென்னையிலேருந்து என்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதை நான் வந்து வாங்கி வந்தவங்களுக்கு கொடுப்பேன். எங்கள் வீட்லேயும் தேவையான புத்தகம் நிறையாவே இருந்தது. அதெல்லாம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எங்கள் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து சில நேரத்தில் யோசிச்சிருக்கேன், இந்த புத்தகங்கள்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது, இது ஏதாவது வெளியில் நம்ம யாருக்காவது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தது. ஒரு லைப்ரரியை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்ருந்தேன். இப்போ வந்து இந்த ஊரடங்கு காலம் போகிறனால வந்து மாணவர்களும் மாணவிகளும் வந்து வீட்டிலேயே முடங்கியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து இந்த புத்தகம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது தான் வந்து என்னோட லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து கொரோனா பெருந்தொற்று வந்து அதிக அளவில் இருக்கனால வந்து அவங்க வீட்லேயே கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், எனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டு நான் புத்தகங்களை விநியோகம் பண்ணேன். ஆரம்பத்தில் நான் வந்து லைப்ரரியாக வந்து இதுக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்து புக்கு கொடுக்கும்போது எல்லாம் வந்து கொஞ்சம் வேடிக்கையாக தான் பார்த்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து டெய்லி டே பை டே வந்து மாணவர்கள் வந்து ஒவ்வொரு மாணவர்கள் வந்து ஒரு அஞ்சு பேராதனால வந்து புக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போட்டு என்ட்ரி போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க சொல்லிட்டு புக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது நல்ல இதில் வரவேற்பு இருக்குது. ஏராளமான பேர் வந்து முன் வந்து நம்ம செம்மொழி வாசிப்பதற்கு வந்து உதவுறதா சொல்லியிருக்காங்க, அதாவது புத்தகம் பங்களிப்பு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு சாதாரணமாக வந்து நான் முன்னெடுத்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து நான் இந்த இதை வந்து தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரி தனியார், அதாவது என்னுடைய இந்த நம்மளோட லைப்ரரியை வந்து முன்மாதிரி நூலகமாக உருவாக்க போகிறேன். இங்கே உள்ள மாணவர்களை ஒருத்தவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போனால் கூட எனக்கு சந்தோஷம் தான். மர்க்யூரி யூடியூப் சேனல் பல நல்ல வீடியோஸை கண்டென்ட்டை வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமையும் பதிவு பண்ணுங்கள்.